ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம 10th மேக்ஸில் பயிற்சி 1.1 மூணாவது சம் பார்க்க போகிறோம். என்ன சம் அப்படின்னா, பி கிராஸ் ஏ, நல்லா செக் பண்ணிக்கோங்க, பி கிராஸ் ஏ ஈக்குவல் டு ஒரு 6 வகையான வரிசைச்சுவடி கணம் கொடுத்துருக்காங்க. எனில் ஏ மற்றும் பி காண்க. இது வரைக்கும் என்ன பண்ணாங்கப்பா, ஏ செட் தனியாகவும் பி செட் தனியாகவும் கொடுத்துட்டு ஏ கிராஸ் பி கேட்டாங்க, இல்லை பி கிராஸ் ஏ கேட்டாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களே பி கிராஸ் ஏ கொடுத்துட்டு அதுலேருந்து ஏ தனியாக பி தனியாக எடுத்துகிட்டு சொல்கிறாங்க. இதே மாதிரி சம் ஒன்று நம்ம எக்ஸாம்பிள் வீடியோவில் பார்த்துருப்போம், ஸோ அது ஈஸியாக இருக்கும். இதாகிட்டு இப்போ ஏ என்னான்னு பார்ப்போம், அதே மாதிரி பி என்னான்னு பார்த்துருவோம். இங்கே நல்லா செக் பண்ண செம்ம பாருங்கப்பா, ஃபஸ்ட்டு யாருப்பா இருக்காங்க, பி இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே பி இருக்கிறதுனால இந்த வரிசை ஜோடி கணங்களில் மொதல் எண்கள் எல்லாமே, மொதல் உறுப்பு எல்லாமே தான் குறிக்கும், பிங்கிற கணத்தை குறிக்கும். ரெண்டாவது பி ஏ வரதுனால இந்த ரெண்டாவது ஆயத்தொலைவு ரெண்டாவது உறுப்பில் எல்லாமே ஏவை தான் குறிக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக அட்டன் பண்ணும்பா, மாற்றி எழுதிடக்கூடாது இந்த கணக்கு, இதுதான் மெயின் நமக்கு. ஸோ ஃபஸ்ட் இயர் பி இருக்கிறதுனால ஸோ மொதல் உறுப்பு எல்லாமே எதை குறிக்கும், பியை தான் குறிக்கும். ரைட்ப்பா, மொதல் உறுப்பு பாருங்கள், -2 -2, அப்போ ஒரு தடவை எழுதுனா போதும். அடுத்து 0 0, ஒரு 0 போட்டால் போதும். 3 3, ஒரு 3 போட்டால் போதும். ஞாபகம் வச்சுக்கோ, நான் எங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள், பி எழுதியிருக்கேன். ஏன்னா பி கிராஸ் ஏ பி மொதல் என்ன வர்றதுனால இந்த ஆயத்தொலைவுகளில் இந்த உறுப்புகளில் மொதல் எண்கள் எல்லாமே பியை குறிக்கும், இரண்டாவது எண்கள் எல்லாமே ஏவை தான் குறிக்கும். இப்போ இங்கேப்பா ரெண்டாவது ஏ இருக்குப்பா, 3 4. ஸோ 3 4 எழுதிக்கோ, மறுபடியும் 3 4, மறுபடியும் 3 4 வருதுப்பா. ஸோ ஒரு தடவை எழுதுனா போதும். அப்போ ஆன்சர் ஏ ஈக்குவல் டு 3 4, பி ஈக்குவல் டு -2 0 3. உனக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா இதை நம்ம கார்டீசியன் பெருக்களை பெருக்கி பார்த்தீங்கன்னா, பி கிராஸ் ஏ போட்டு ஃபஸ்ட்டு இதையும் ரெண்டாவது இதையும் போட்டு பெருக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சர் நம்ம கரெக்டாக வரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.